வாழ்க வளமுடன். சிவாய நமவும். நான் உங்கள் சித்தன் சிவசிறி ஜெயபிரகாசம் பேசுகிறேன். ரதசப்தமி வழிபாடு அப்படின்னா என்ன? அந்த ரதசப்தமி வழிபாடு அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ரதசப்தமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. அதாவது நம்மை நவகிரகங்கள் ஆள்கின்றன. இப்போ அந்த நவகிரகங்களில் தாய் கிரகம், அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் தான். இந்த சூரியனை சுற்றி தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி முதல் கொண்டு எல்லா கோள்களும் சுற்றி வருது. அப்படி இருக்கும் பொழுது 12 ராசிகளில் தன்னுடைய மகன் வீடான, கர்மக்காரகன் வீடான மகர ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தை மாதம், அதாவது தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலம் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது தேவர்களினுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது, அதாவது காலை பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இந்த சூரிய பகவான் இந்த மகர ராசியில் பயணம் பண்ணுவார். இதை வந்து உத்தராயண காலம், அதாவது தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது அங்கே தன்னுடைய பிறந்த நாளை தன் மகன் வீடான மகர ராசியில் இருக்கும் பொழுது இந்த சூரியனுக்கு சூரிய ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. சூரியனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த தை மாதம் அமாவாசை, தை அமாவாசை முடிந்து 7வது நாள் இந்த சப்தமி திதி வரும், அதாவது வளர்பிறை சப்தமி. அந்த சப்தமி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல், அதாவது தை மாதம் பொங்கல் விழா நம்ம கொண்டாடுறோம். அதில் போகி பண்டிகை முடிஞ்சு அடுத்து தை 1ஆம் தேதி சூரிய பொங்கல், அதாவது நம்ம இந்த பூமிக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய உயிர்கள் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த சூரிய பொங்கலை நம்ம வைக்கிறோம். ஆனால் உண்மையான சூரிய பொங்கல் என்னைக்கு அப்படின்னா இந்த தை மாதம் வளர்பிறையில் வருகின்ற ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய ஜெயந்தி அன்னைக்கு தான். அதாவது ஆடி மாதம் சூரிய பகவான் வடக்கு திசையிலிருந்து தன் தேரை தென் திசையில் திருப்பி பயணம் பண்ணுவார். பயணம் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது இந்த தை மாதம் உத்தராயண காலத்தில் தென் திசையில் வந்து தென்கிழக்கில் நிற்பார். இப்போ அங்கிருந்து இந்த உத்தராயண காலம் தொடங்குது இல்லையா, தன்னுடைய வடதிசையின் பயணமாக அவர் தேரில் இருக்கக்கூடிய அந்த 7 குதிரைகளும் ஒரு சேர திரும்பும் நாள் தான் இந்த ரதசப்தமி. இந்த ரதசப்தமி அன்று நாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே அந்த சூரிய உதயத்திலேயே எழுந்து புண்ணிய நதிகளில் நீராடுவது மிகவும் சிறப்பு. அப்படி நம்ம புண்ணிய நதிகளில் போய் நீராட முடியல அப்படின்னா நம்ம வீட்டிலேயே சூரியன் ஒளிபடக்கூடிய இடத்துல நின்று 7 எருக்க இலைகளை தலையில் ஒன்றாவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தலையில் 1, தோல் பட்டைகளில் 2, கைகளில் 2, கால்களில் 2, இப்படி 7 இலைகளை வைத்து நாம் நீராட வேண்டும். ஏன்னா சூரியனுடைய அந்த தாவரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எருக்க இலை தான். அதாவது நம்மளுடைய பாவங்களை, நம் ஜென்ம பாவங்களை இந்த எருக்க இலை போக்குகிறது, சூரியனுடைய சமித்து போக்குகிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதாவது தன்னுடைய வெப்பத்தால் நம் உடலில் உள்ள பாவங்கள் அனைத்தையும் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் சுட்டு எரிக்கிறது
அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த தலையில நாம இயற்கை இலையை வச்சு குளிக்கும் பொழுது பெண்களா இருந்தா அச்சதை அப்படின்னா பச்சரிசி, அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வச்சு தலையில வச்சு அவங்க தலையோட குளிக்கலாம். இப்ப ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தலையில வெறும் அச்சதை மட்டும் வச்சுக்கலாம், திருநீர் கொஞ்சம் வச்சுக்கலாம், திருநீர் வச்சு நீராடலாம். இப்ப இந்த சூரியன் தந்தைக்கு காரகன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த தந்தையை இழந்தவர்கள் சிறுவயதிலேயே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தந்தையை இழந்துருவாங்க. அப்ப அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரிய தோஷம் இருக்கும். அப்படி அந்த தந்தையை இழந்தவர்கள் இந்த ரதசப்தமி அன்னைக்கு தலையில வைக்கக்கூடிய அந்த எருக்க இலையில அச்சதையை வச்சு கருப்பு எள்ளு வச்சு நீராடினா அடுத்து வர ஜென்மங்களில் அவருக்கு அந்த தந்தை தோஷம் இருக்காது, தந்தையுடன் வாழ்வார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. அதே மாதிரி கலத்திர தோஷம், அதாவது ஏழாம் இடத்துல பெண்களுக்கு இந்த சூரிய பகவான் இருக்கும் பொழுது அங்க கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். அப்ப கணவனை இழந்த பெண்கள் இந்த தலையில வைக்கக்கூடிய அந்த இயற்கை இலையில அச்சதையோட சேர்த்து கருப்பு எள்ளு வச்சு நீராடினாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஜென்மங்கள்ல அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரதசப்தமி வழிபாட, சூரிய ஜெயந்தி வழிபாட நாம முறையா பண்ணணும் அப்படின்னா இனி வரும், அதாவது ஏழு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இப்ப நம்ம இருக்கக்கூடியதற்கு பின் வரக்கூடிய அந்த ஏழு ஜென்மங்களில் நமக்கு வற்றாத செல்வம் கிடைக்கும், குறைவில்லாத செல்வம் கிடைக்கும். அதே மாதிரி யோகம் உள்ள புத்திரர்கள், அதாவது குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞானிகள் சொல்றாங்க. இப்ப அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அருணோதய காலம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய உதயத்தில், அதாவது விடியற் காலையில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல நம்ம வீட்டு வாசல்லையா இருக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கலாம், இப்ப அந்த இடத்துல செம்மண்ணால சதுரமா வரைஞ்சி அதுக்குள்ள அந்த செம்மண்ணை போட்டு மெழுகி அதுல சூரியனுடைய தேரை வரைஞ்சி சூரிய சந்திரர்களை மேலே இரண்டு பக்கம் வரைஞ்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு, அதாவது சூரிய நாராயணர் படம் இருக்கு, அந்த சூரிய நாராயணர் படம் வைத்து வணங்க வேண்டும், அதாவது எருக்க இலைகள் போட்டு வணங்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதியத்துல அன்னைக்கு காலையில நம்ம விரதம் இருந்து மதிய நேரத்துல ஏழு வகையான உணவுகள் சமைத்து அந்த சூரிய பகவானுக்கு படையலிட்டு விரதம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது, அதுதான் உண்மையான பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நவ கிரகங்கள்ல நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுக்கு ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுனா இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு நல்லதாக அமையும். அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சூரிய பகவான் நல்ல பலமாக இருந்தால்தான் அவருக்கு தந்தையினுடைய அன்பு கிடைக்கும், பெண்ணாக இருந்தால் போகின்ற இடத்தில் மாமனாரனுடைய அன்பு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு வேலைக்கு, அரசு வேலை, அரசு சார்ந்த வேலைகள், அரசு அதிகாரிகளுடைய அனுசரணைகள், அரசியல்வாதிகளுடைய கருணை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும். அப்ப சூரிய பலம் நமக்கு வேண்டும். இப்ப அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியனை காலையிலேயே சூரிய உதயத்தில் நம்ம குளிச்சுட்டு ஒரு செம்புல தண்ணி ஃபுல்லா எடுத்து அதுல வந்து இந்த குங்குமம் அப்படி போட்டு கலக்கி, அதாவது செந்நிற, அதாவது சிகப்பு நிறமா இருக்கணும், அதுல அச்சதை இந்த மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு சூரியனுக்கு அர்க்கியம் விடணும்.
அதே மாதிரி அன்னைக்கு பசுமாட்டுக்கு போய் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சூரியனுடைய உணவாக இருக்கக்கூடிய அந்த கோதுமையில் செய்த உணவுகளை அதுக்கு வச்சு நாம் வழிபாடு பண்ணணும். இந்த ஏழு வகையான உணவு செய்கிறோம் இல்லையா, அதில் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சப்பாத்தி பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா கோதுமை அல்வா பண்ணி வைக்கலாம், கோதுமை ரவை வாங்கி உப்புமா கிண்டி வைக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கோதுமை உணவு இருக்க வேண்டும். இப்போ இது மாதிரி நீங்கள் அன்னைக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பு முனை அமையும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.